திரு ஜென்ரம், திமுக பாஜகவை வைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்மைக்கால நிகழ்வுகளை ஒட்டி ஒரு பேச்சு இருக்குல்ல, அதிமுக உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவுன்றதும் தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்கள் வரதையும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அதாவது தேர்தலுக்கு முன்னாலேயே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைந்து விடும், விடுதலை சிறுத்தைகள் இந்த பக்கம் வந்துடும், காங்கிரஸ் வந்துடும் அப்படின்னு எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்த அரசியல் கட்சிகள், அது எதுவுமே நடக்கல. 40-க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு சிறு சந்தர்ப்பங்கள்லையும் அந்த கூட்டணிக்குள் பிளவு வர வேண்டும், கருத்து வேறுபாடுகள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை நடக்குதுன்னு சொல்லி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 2024 தேர்தலுக்கு முன்னால 4 சீட்டு ஜெயிக்கும், 6 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, திமுக கூட்டணி சிதறும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க 40-க்கு 40 திமுக கூட்டணி எடுத்ததற்கு பிறகு இப்போ திரும்பவும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால அந்த கூட்டணி சிதறும் அப்படின்னு ஒரு கதைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த கூட்டணியிலேருந்து விசிகேவோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ பிரிஞ்சு வேற இடத்துக்கு போவாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது தனியாக அவங்க மீண்டும் மக்கள் நல கூட்டணியை கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு சொல்லுவாங்க எத்தனை வருஷம் கழிச்சு நடக்கும்னு நான் சொல்ல முடியாது இப்போ. ஆனா அன்னைக்கு நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க, அன்றே சொன்னேன் நான் அந்த கூட்டணி சிதறும்னு அப்படின்னு அன்னைக்கு கிளைம் பண்ணுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. மற்றபடி ஆளுநர் தேநீர் விருந்தாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங்கினுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அது எதுவுமே திமுக அந்த பக்கம் நகர்கிறது அப்படின்னு சொல்வதற்கு எந்த விதமான அடித்தளமும் இல்லை. ஆனாலும் திமுக ஒரு அற்புதமான கூட்டணி ஆனால் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மாதிரி பேசுற நண்பர்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அதுக்கான எந்த அடித்தளமும் இல்லை. இந்த நிகழ்வுகளை வைத்துக் கொண்டு அப்படி ஒரு விமர்சனத்தை வைப்பது அர்த்தமற்றதுன்றீங்க, ஆதாரமற்றதுன்றீங்க. ஆமா, ஒரு ஒரு பற்றி கொள்வதற்கு ஒரு துரும்பு கிடைச்ச மாதிரி நினைச்சிட்டு அதை பிடிச்சிட்டு பேசுறாங்க. அது எந்த விதமான மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. நடைமுறையில என்ன இருக்குதுன்னா, 2017 திமுகவினுடைய தலைவராக இருந்த மு க ஸ்டாலின், 2017 திமுகவின் தளபதியாக இருந்த மு க ஸ்டாலின், 2018 தலைவராக இருந்த திமுக தலைவராக இருந்த மு க ஸ்டாலின், 2019 38 இடங்கள் வென்ற ஒரு கூட்டணியின் தலைவராக இருந்த மு க ஸ்டாலின், 2021 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறிய மு க ஸ்டாலின், 2024 40-க்கு 40 வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியின் தலைவராக மக்கள் தலைவராக உருப்பெற்ற மு க ஸ்டாலின், 2026 மீண்டும் 4வது பெரிய தேர்தலை வெற்றி பெறுவார். இது சமீப காலத்துல தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி வெற்றிகளை பெற்றவர்கள் யாரும் இல்லை. ஆனாலும் கலைஞர் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் தேநீர் விருந்து சமயத்திலையும் இதே மாதிரி ரெண்டு விஷயமா கேட்ட திரு ஜென்ரம் அவர்கள் சொன்னது, இந்த நிகழ்வுகளை வைத்து நீங்க அந்த அனுமானத்துக்கு வருவது சரியில்லை. இது தொடர்ந்து சொல்லிட்டே வந்ததுதான், இப்பயும் சொல்றாங்க இந்த 3 நிகழ்வு அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப கூட்டணி, இந்த கூட்டணி வந்து ஒரு அருமையான கூட்டணி, சோஷியல் கொலிஷன் சொல்றது வந்து வாய் வார்த்தையா சொல்றது இல்ல, அது உண்மை. ஆனா அதை சொல்றக்கூடிய அதே நேரத்துல இங்க நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போக முடியாது. துரதிருஷ்டவசமாக டிஎம்கே தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ஆங்கிலத்தில் சொல்றதுனா, தே ஹவ் பீன் டேக்கன் ஃபார் கிராண்டட். அதுதான் அவங்க வெளியில சொல்ல முடியாம புழுங்குறாங்க, இது ஃபேக்ட். யார் ஜெயிப்பா யார் தோப்பான்றதெல்லாம் செகண்டரி. 3 தேர்தல்கள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், 4வது தேர்தலில் கூட வெற்றி பெற முடியும், மறுக்கவில்லை. இது ஜெயிக்கிறது தோக்கிறது பத்திர பிரச்சனை கிடையாது. இது கோர் இஷ்யூஸில் டிஸ்டர்ப் ஆகும்பொழுது இதை எப்படி கடந்து போக முடியும்? இந்த 3 விஷயங்களையும் சாதாரண விஷயம் என்று எப்படி இவர்கள் கடந்து போகிறார்கள் எனக்கு புரியல. தலித் பார்ட்டின்னு நம்ம சொல்கிறோம், விசிகேவை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கி மோடி கவர்மெண்ட்டில் 10 வருஷத்தில் பிஜேபிக்கு வேலை போகாத ஒரே பார்ட்டி விசிகே தான். மற்றவங்க எல்லாரும் அந்த பக்கம் போனாங்க. இன்றைக்கி அவங்களோட கோர் இஷ்யூஸில் டிஸ்டர்ப் ஆகும்போது கூட அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. அதே மாதிரி சிபிஎம் எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குன்றது தெரியும். ஏன் அவங்க அமைதியாக இருக்காங்க? ஏன்னா பொது எதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த 3 சம்பவங்களை கடந்து போகணும், ஏதாவது துருப்பு சிட்டு கிடைக்காதான்னு பார்க்குறாங்க, எதையாவது கையில் இஷ்யூ கிடைக்காதான்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறான ஒரு பார்வை. அது இந்த 3 இஷ்யூஸும் கடந்து போக முடியாத ஒரு இஷ்யூஸ், ஏன்னா தீஸ் ஆர் ஆல் கோர் இஷ்யூஸ். ரவிக்குமாரோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 10 வருஷமாக நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம், நம்மனா வந்து செக்யூலர் பார்ட்டிஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஃபோர்ஸஸ் எல்லாருமே வந்து எஜுகேஷனில் பிஜேபி பண்ணக்கூடிய அந்த அட்டுழியத்தை சொல்கிறோம், கல்வியை காவிமயமாக்கக்கூடியதுன்னு. இன்றைக்கி அதே பரிந்துரையை செஞ்சுருக்காங்க. நாளைக்கு செய்கிறாங்களோ இல்லையோ, அந்த பரிந்துரையை எதில் செய்கிறாங்கன்னா,
அரசு இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டில் அந்த பரிந்துரை முன்வைக்கப்படுதுன்னா எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலையோ அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இதே சூரப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பகவத்கீதையை பாடமாக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் வந்தது உங்களுக்கு தெரியும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு. அதை வந்து திமுக கடுமையாக எதிர்த்தது. இன்றைக்கு உங்கள் ஆட்சியில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறையில் முருகர் இலக்கியங்களை வைக்கணும், கந்தசஷ்டி கவசத்தை பள்ளி மாணவர்கள் பாடணுன்ற ஒரு பரிந்துரை வருதுன்னா அதை கவர்மெண்ட் ஏற்றுக்குது ஏற்றுக்கலைன்னு சால்ஜாப் சொல்லக்கூடாது. அதை கடந்து போக முடியாது. இதெல்லாம் சீரியஸ் இஷ்யூஸு. இதை கடந்து இது ஒன்று இது சின்ன விஷயம், இது இதை நம்ம அப்படியே கடந்து போயிடலாம்னு சொல்லாதீங்க. மற்றபடி ஜெயிக்கிறது தோக்கிறது கூட்டணி அதை பற்றி யாருமே இப்போ பேசலை. வெவ்வேறு சூழல்கள்ல அணுகுமுறைகள் வெவ்வேறு விதமாக மாறும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றேன். நான் மணி சொல்றதுல இருந்து பெரிதாக வேறுபடல, ஆனால் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் வேறுபடுறேன். என்ன பிரச்சனைனா, 10 ஆண்டுகளாக இந்திய அரசாங்கத்தை ஆளும் கட்சி பெரும்பான்மை மதவாத ஆட்சியாக அரசியலின் அடித்தளமாக பயன்படுத்திட்டு இருக்குது. வேற்றுமையில் ஒற்றுமை பன்மைத்துவம்ங்கிற மாதிரி காந்தி நேரு அம்பேத்கர் முன்வைத்த இந்தியா என்ற கருத்தாக்கத்தை மீறி பெரும்பான்மை மதவாதமே இந்தியாவின் தன்மை, அதுதான் பாரதீயம் அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி நடந்துட்டு இருக்குது. இப்போ மேற்குலக நாடுகள் சொல்லுகின்ற மதச்சார்பின்மைங்கிறத இந்தியா என்றைக்குமே முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. திமுக சமரசம் பண்ணதுன்னு நாங்க வருத்தப்படுறோம். நீங்க சொல்ற அடிப்படை சிக்கலை நீங்க கோடிட்டு காண்பிக்கிறீங்க. ஆனா சாப்ட் ஹிந்துத்துவா எடுத்த பல கட்சிகள் கீழே விழுந்துட்டாங்களே. நீங்க சாப்ட் ஹிந்துத்துவானா எங்களுக்கு ஹிந்துத்துவா பாஜகவே இருக்குன்னு போயிட்டாங்களே, அதை தானே கோட்டிட்டு காண்பிக்கிறது கூட்டணி கட்சி. சார், சாப்ட் ஹிந்துத்துவாங்கிற நிலைமைகள் வேற. இப்ப திமுக வந்து அதே விஷயத்த திமுகவோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ விசிகேவோ கையில எடுத்தா அவங்க எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத செய்து காட்டுவது வேற. நீங்க இது போன்ற விஷயங்கள்ல எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அந்த சமயத்துல மாநாடு நடந்த போது வந்த ஒரு வாட்ஸ்அப் செய்தி தான், அது பெரிய யாரோ பெரிய தலைவர்கள் சொன்னது இல்ல, சாதாரண தொண்டர் யாரோ ஒருவர் பகிர்ந்து கொண்டதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற இந்த மாநாட்டுல மாநாடு நடக்கும் போது அந்த மாநாட்டுக்குள்ளேயும் சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் வந்துட்டு போக முடியுது. ஆனால் இதே மாநாட்டை வேறு கட்சி ஒன்று நடத்தியிருந்தால் பழனிக்குள்ளேயே சிறுபான்மை மதத்தினர் இருக்க முடியாது. மக்கள் எப்போது உணரும் சுருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற சிக்கலை ஜென்ராம் அவர்கள் கூட்டிட்டு காண்பிக்கிறார். அதை நீங்கள் சாஃப்ட் ஹிந்துத்துவான்ற இடத்துல கூட தள்ளிட முடியாது. சுருக்கமாக உங்கள் பார்வை. இல்லை இல்லை, அது அவர் கடந்து போகிறார் நான் பார்க்குறேன். நான் அது வந்து இஸ்லாமியர்கள் அங்கே உள்ள பந்தலுக்குள்ளே வந்துட்டு போனாங்கன்றது அளவுகோல் கிடையாது. ரொம்ப சிம்பிள் இஷ்யூ. அரசுக்கு மதத்தில் என்ன வேலை? நீங்கள் பள்ளிகளில் கொண்டு போய் பாடத்திட்டமாக வைக்கணும்னு வைக்கக்கூடிய அந்த பரிந்துரையும் கவர்மெண்ட்டே அந்த விழாவை நடத்துறதும் எப்படி நியாயம்? அவங்க கூடவே இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி சொல்கிறாரு கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன வேலை? சிபிஎம்மோட செக்ரட்டரி சொல்லியிருக்காருல, கவர்மெண்ட் ஒதுங்கி நிற்கிறதா வேலை? எதன் பொருட்டும் இதை நியாயப்படுத்தாதீர்கள். ஓகே, ஒரு இடைவேளைக்கு பேசுங்க. ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். ஆசிரியர் வீரமணி சொல்றாரா அல்லது விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்களா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுதாங்கிறது முக்கியம் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற தனிநபராக என்ன சொல்றோங்கிறது தான் முக்கியம். இந்தியாவின் பெரும்பான்மை மதவாதம் தான் நிறுவியிருக்கிற ஒரு சமூகத்தில் இது போன்ற நிகழ்வுகள் தவிர்க்க இயலாதது. ஒரு இடைவேளைக்கு அரசியல் புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள்.